அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் அர்ஜுனனுக்கும் அனுமனுக்கும் நடந்த போட்டி. இந்த போட்டி ஏன் நடந்தது, இந்த போட்டியில் இறுதியில் யார் வென்றாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்க கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், ராமாயணம் காலம் முடிஞ்சுதான் மகாபாரதம் காலம் தோன்றியதுன்னு. ஒரு நாள் அர்ஜுனன் வனத்தின் வழியாக செஞ்சு கொண்டிருந்தாராம். அப்போது வழியில் ஒரு இடத்துல ஒரு குரங்கு ராமநாபம் ஜபித்து கொண்டிருப்பதை பார்த்தாராம். அவருக்கு நீண்ட நாளாகவே ஒரு சந்தேகம். ராமர் மிகச்சிறந்த வில்லாளி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி அவர் உண்மையிலேயே வில்லாளி என்றால் சேதுவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வில்லால பாலம் கட்டாமல் ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டணும் என்பது தான் அந்த சந்தேகம். தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஒரு வழி கிடைத்து விட்டது அப்படின்னு நினச்சி அர்ஜுனன் அந்த வானரத்திடம் சென்று, வானரமே, உன் ராமனுக்கு வலிமை இல்லையோ? அவன் சிறந்த வில்வீரன் என்று சொல்கிறார்களே, அது உண்மையானால் அவன் ஏன் வில்லால் பாலம் அமைக்காமல் வானரங்களின் உதவியை நாட வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுனன் இந்த ஆணவ பேச்சால் தியானம் கலைந்த அனுமனுக்கு தன் எதிரே நிற்பது அர்ஜுனன் என்பதை அறிந்து கொண்ட அனுமான் அர்ஜுனனின் அகந்தையை ஒடுக்க முடிவு செய்தார். சரங்களால் கட்டப்படும் சரபாலம் என் ஒருவனின் பாரத்தையே தாங்காது எனில் ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தை எப்படி தாங்கும் என்று அனுமன் கேட்டார். உடனே அர்ஜுனன், ஏன் தாங்காது, என்னால் முடியும், நான் ஒரு பாலம் கட்டுகிறேன், உன் ஒட்டுமொத்த வானர கூட்டங்களையும் அது தாங்கும் என்றார். மேலும் இந்த பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வி தீயில் குதித்து உயிர் துறப்பேன் என்றார். தன் காண்டிபத்தின் மேல் உள்ள நம்பிக்கையால் அனுமனோ நான் தோற்றால் என் ஆயுள் முழுவதும் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்கிறார். போட்டி தொடங்கியது. அர்ஜுனனின் சாரப்பாலத்தை கட்டத் தொடங்கினான். அனுமனோ ஓர் ஓரத்தில் அமர்ந்து ராமநாபம் ஜெபித்து கொண்டிருந்தார். பாலம் கட்டி முடித்தான் அர்ஜுனன். அனுமன் அதன் மீறி ஏற ஆரம்பித்தார். முதலடியை எடுத்து வைத்த கணமே பாலம் சுக்கு நூறானது. அனுமனுக்கோ எல்லையற்ற மகிழ்ச்சி, அர்ஜுனனோ அவமானத்தில் தலை குனிந்தான். போரில் எப்படியாவது வெல்ல வேண்டும், என் சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பாசுபஸ்திரத்தை தேடி வந்தேன். ஆணவத்தால் வானரத்திடம் தோற்றுவிட்டேன். கிருஷ்ணா, நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் என்றவாறு வேள்வி தீ வளர்த்து அதில் அவர் குதிக்க சென்றார். அனுமனோ வேண்டாம் என்று எவ்வளவோ அர்ஜுனனை தடுத்தான். ஆனால் அர்ஜுனன் அதை கேட்கவே இல்லை. அப்போது ஒரு குரல் இங்கே நடப்பது என்ன என்று கேட்டது. குரல் கேட்ட திசையில் இருவரும் பார்த்தனர். அந்தனர் ஒருவர் தென்பட்டார். இருவரின் அருகே வந்து நடந்தவற்றை கேட்டறிந்து பின்னர் அவர் எந்த ஒரு பந்தயத்திற்குமே சாட்சி என்பது மிகவும் அவசியமானது, சாட்சியே இல்லாமல் நீங்கள் இருவரும் செய்தது ஒருபோதும் பந்தயமாகாது என்றார். தொடர்ந்து நீ பாலம் கட்டு, இப்போது வானரம் அதை உடைக்கட்டும், பின் யார் பலசாலி என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்றார். அர்ஜுனனின் அனுமனின் ஒப்புக்கொண்டனர். போன முறைதான் தோற்றுவிட்டோம், எனவே இந்த முறை கிருஷ்ணனை நினைத்து கொண்டு கட்டுவோம் என்று முடிவெடுத்தான் அர்ஜுனன். எனவே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜெபித்து கொண்டு பாலம் கட்ட முடித்தான். சென்ற முறையை எளிதாக வென்றுவிட்டோம், இந்த முறையும் வென்றுவிடலாம் என்று எளிதாக கர்வத்தோடு ராமநாமம் சொல்லாமல் பாலத்தில் ஏறினார் அனுமன். பாலம் அப்படியே இருந்தது. ஓடினார், குதித்தார், பாலம் ஒன்றுமே ஆகவில்லை. பரிதாபத்தோடு நின்ற அனுமனை பார்த்து அர்ஜுனன், பார்த்தாயா எங்கள் கண்ணனின் மகிமை, இப்போது சொல், எங்கள் கண்ணன் தானே வலிமையானவர் என்று கேட்டார். அர்ஜுனனின் இந்த கேள்வி அனுமனுக்கு மேலும் குழப்பத்தை தந்தது. அந்தனர் அருகே வந்து, யார் நீங்கள் என்று அனுமன் கேட்டார். அந்தனரின் உருவம் மறைந்து பரந்தாமன் காட்சி தரவே இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசி பெறுகின்றார்கள். பகவான் வாய் திறந்தார், நீங்கள் இருவருமே தோற்கவில்லை, வென்றது கடவுள் பக்தியும் நாமஸ்ரமனையும் தான். இறைவனை விடவும் இறைவனின் நாமம்தான் அதிக வலிமை உள்ளது. அர்ஜுனன் முதல் முறை பாலம் கட்டும்போது தன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற ஆணவத்தோடு பாலம் கட்டினான். அனுமனோ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று ராமநாமத்தை ஜெபித்தான். எனவே அனுமன் வெற்றி ராமநாமத்தால் உறுதியானது. மறுமுறை போட்டி நடந்தபோது அகந்தை ஒளிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான். அனுமனோ தன் பாலத்தை நம்பி இறைவன் நாடாமல் தோற்றான், என இருமுறையும் வென்றது நாமஸ்ராமனை தான்.
என்றார். கர்வம் தோன்றினால் கடமைகளும் பொறுப்புகளும் மறைந்துவிடும். எனவேதான் தேவையற்ற சந்தேகம் தோன்றி அனுமனை சீண்டினான் அர்ஜுனன். அப்போதுதான் தான் சீண்டிய வானரம் அனுமன் என்பதை அறிந்தான் அர்ஜுனன். உடனே அனுமனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். உங்கள் இருவரின் பக்தியும் எல்லையற்றது, ஆனால் இறைவன் ஒருவன்தான் என்பதை உணர மறந்துவிட்டீர்கள். இதை உணர்த்தவே இந்த நாடகம் என்று சொல்லி இருவருக்கும் ஆசி வழங்கி மறைந்தார் பகவான் கிருஷ்ணர். அனுமனை நோக்கி, ஆஞ்சநேயா, பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை. நீ போர் முடியும் வரை அவர் தேரில் நீ கொடியாய் இருந்து காக்க வேண்டும். அதன் பொருட்டு இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரை இந்த இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது. அப்படி ஆகட்டும் பிரபு என்று அவரிடம் மறுபடியும் ஆசி பெற்றான் அனுமான். இன்று பாரத போர் சம்பந்தப்பட்ட படங்களில் அர்ஜுனனின் தேரில் அனுமான் உருவம் இருப்பதை இப்பயும் பார்க்கலாம். அடுத்ததா அனுமனுக்கு வெண்ணெய் சாத்துவது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ராம சேவைக்கு தன் உடம்பு புண்ணேக்கி கொண்டவர் அனுமான். போர்க்களத்தில் அவர் பட்ட காயம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர் கட்டி போட்டு தெரு தெருவாக இழுத்து சென்றார்கள். காயத்தின் வேதனையை குழைய குளிர்ந்த பொருள் பூசுவது இயல்புதான். அதனால்தான் அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது. உலகியல் ரீதியாக இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் ஆன்மீக கருத்து வேறு மாதிரியானது. வெண்ணெய் வெண்மை நிறமுடையது. வெள்ளை உள்ள முள்ள பக்தர்களை அனுமானே தன்னுடன் சேர்த்து அருள் செய்கிறான் என்பதை அடையாளமாக வெண்ணெய் சாத்தப்படுகிறது. கெட்டுப்போகாத வெண்ணெய். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோயிலில் அனந்த பத்மநாதன் சந்நிதி முன்புறமுள்ள ஆஞ்சநேயருக்கு முக்கியமான வழிபாடு வெண்ணெய் சாத்துவதுதான். இந்த வெண்ணெய் எவ்வளவு வெயில் அடித்தாலும் உருகுவதும் இல்லை, எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டுப்போவதும் இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அர்ஜுனனோட சிறப்பு. அர்ஜுனன் மகாபாரத காப்பியத்தில் இடம்பெறும் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவர்னே சொல்லலாம். இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூன்றாவதாக இருப்பார். கிருஷ்ணரோட நண்பரும் கூட. சிறந்த வில்வித்தைக்காரர்களில் சித்தரிக்கப்படும் இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடனே சொல்லலாம். பகவத்கீதையான குருச்சேத்திர போரோட முன் இவனுக்கு கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை தான் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கு. அர்ஜுனனுக்கு திரௌபதி தவிர சுபத்திரை, உலுப்பி மற்றும் சித்ராங்கை கதை என மூன்று மனைவியர்கள் மூலம் பிறந்த அபிமன்யு, அரவான் மற்றும் பாப்ரோஷ்வனன் என்ற மூன்று மகன்களும், திரௌபதி மூலம் ஒரு மகனும் ஆகிய நான்கு மகன்கள் இவர்களுக்கு பிறந்தார்கள். குரு துரோணரின் கை மோதிரம் கிணற்றில் தவறி விழுந்தது. அதை எடுத்து தருமாறு மாணவர்களை கேட்டார்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் முயன்ற முடியாத நிலையில் அர்ஜுனன் அம்பு ஒன்றை செலுத்தி அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தான். மற்றொரு நாள் அதே நிற்கும் மரத்தின் அத்தனை இலைகளையும் துளைவிடுமாறு கூறினார். அனைவரும் திகத்தியும்படி அம்புகள் எய்து அத்தனை இலைகளிலும் துளை ஏற்படுத்தினான். பின்பு ஒரு நாள் துரோணர் ஆற்றில் குளிக்கும்போது அவர் காலை ஒரு முதலை கவ்விக்கொண்டது. துரோணர் கதறினார். அர்ஜுனன் ஒரு அம்பில் முதலையின் தலையை தனியாக துண்டித்து துரோணரை காப்பாற்றினான். துரோணர் மார்போடு அர்ஜுனனை அணைத்து பிரசிராஸ் என்ற வில்லையும் அம்பையும் விடும் மந்திரத்தை கொடுத்தார். குரு தட்சணையாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர்க்களை கற்றுக் கொடுத்த குருவான துரோணாச்சாரியார் தனது குருகுல நண்பனும் பின் எதிரியுமான பாஞ்சால நாட்டு மன்னன் துரோபதனை போரில் வென்று அவனை தேர் சக்கரத்தில் கட்டி கொண்டு தன் முன் வந்து சீடர்கள் தனக்கு அளிக்கும் குரு தட்சணை என்று கூறினார். கௌரவர்களால் குருவின் தட்சணையை நிறைவேற்ற இயலாது. துரோபதனிடம் தோற்று வந்தனர். பின்னர் பாண்டவர்களில் அர்ஜுனன் பாஞ்சாலம் சென்று துரோபதனிடம் போரிட்டு வந்தார். தேர் சக்கரத்தில் கட்டி குரோ துரோணாச்சாரியா முன்பு கிடத்தி அதன் வாயிலாக குரு தட்சணையை சமர்ப்பித்தார். அர்ஜுனனுக்கு பல அடைமொழி பெயர்களும் இருக்கு. பார்த்திபன், தஞ்சையன், தன் வெற்றி எதிர நாட்டு செல்வங்களில் நிரப்பி பெற்றவனாக நான் இருந்ததால் தஞ்சையன் என்று அழைக்கிறார்கள். விஜயன், எதிரிகளை வீழ்த்தாமல் போர்க்களத்தை விட்டு நான் திரும்பியது இல்லை என்பதால் விஜயன் என்றும் அழைப்பார்கள். சுவாதேவகன், எதிரிகளுடன் போரிடும் போது எனது தேரில் தங்க கவசம் பூண்ட வெள்ளை குதிரைகளை நான் பூட்டுவதில் சுகதேவவனன் என்று பெயர் அழைக்கப்பட்டது. கிரீடி, ஒருமுறை தேவர்களின் எதிரிகளான அசுரர்களை வென்றமையால் ஒரு கிரீடத்தை இந்திரன் எனது தலையில் சூட்டியதால் கிரீடி என்ற பெயர் பெற்றான். பிப்ஸ்திதி,
போர்க்களத்தில் இதுவரை வெறுக்கத்தக்க எந்த செயலையும் நான் செய்யாததால் இந்த பெயர் எனக்கு வந்தது. அர்ஜுனன், எனது செயல்கள் எப்போதும் களங்கமற்றவையாக இருப்பதால் என்னை அர்ஜுனன் என்று அழைக்கப்படுவார்கள். ஜிஷ்ணு, அடக்கப்பட்ட முடியாதவனாக எதிரிகளை அடக்குபவனாகவும் இந்திரனின் மகனாகவும் இருப்பதால் ஜிஷ்ணு என்று பெயரால் அறியப்படுவார்கள். கிருஷ்ணன், எனது 10வது பட்டப்பெயரான கிருஷ்ணன் என்பது காரிய நிறத்தோளால் கொண்ட என் மீது பாசம் கொண்டது என தந்தை எனக்கு வழங்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருச்சேத்திர போர்க்களத்தில் மனம் தளர்ந்த அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபசேதித்து மனத்தெளிவு பெறச் செய்து போரிடும் அர்ஜுனன் கடமை என்றும் பிறப்பின் ரகசியத்தையும் உபசேதித்து போரில் ஈடுபடச் செய்தார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி வியூவர்.